முன்பொரு காலத்துல ஒரு தேசத்துல ஒரு ராஜா வாழ்ந்து வந்தாரு. அவரோட ஆட்சியில ராஜ்யம் ரொம்ப நலமா இருந்தது, மக்களும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு மந்திரவாதி அந்த ராஜ்யத்தை நோக்கி வந்தான். தன்னோட மந்திர சக்தியால மக்களையும் பயமுறுத்திக்கிட்டு இருந்தான். அந்த மந்திரவாதியோட தொல்லை தாங்க முடியாத மக்கள் ராஜா கிட்ட வந்து முறையிட்டாங்க. அந்த மந்திரவாதிய எப்படி எதிர்கொள்றதுன்னு ராஜா மந்திரிகளோட கலந்தாலோசிச்சாரு. அந்த நேரத்துல அந்த மந்திரவாதி திடீர்னு மாயமா தோன்றினான். அந்த மந்திரவாதி ராஜாவை பார்த்து, ராஜா, எனக்கு அதீத சக்திகள் வேணும். மரணமில்லாத வாழ்க்கைய வாழறதுக்காக சில பூஜைகளை நான் செய்ய வேண்டி இருக்கு. அத செய்யறதுக்கு உங்களோட உதவி எனக்கு தேவைப்படுது. அந்த உதவி என்னன்னா, அந்த தாந்திரிக பூஜைக்காக தினமும் எனக்கு ஒரு மனுஷனும் ஒரு ஆடும் பலியிட வேணும். அத எனக்கு நீங்க ஏற்பாடு செஞ்சு தாங்க. இப்போ என் கிட்ட இருக்கிற சக்தியால என் உடம்புல இருந்து ஒரு எருது உடம்புக்குள்ள புக போறேன் அப்படின்னு அந்த இடத்திலேயே படுத்துக்கிட்டு சில மந்திரங்களை போட்டு தன்னோட உடம்புல இருந்து ஏற்கனவே இறந்திருந்த எருது உடம்புல கூடு விட்டு கூடு பாய்ந்தான். ராஜாவுக்கு ஒரு அழகான புத்திசாலித்தனமான ஒரு மகள் இருந்தா. ராஜகுமாரி, மகாராஜா, ராஜ மந்திரிகள் எல்லாரும் அந்த மந்திரவாதியோட சக்திய பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. அந்த மந்திரவாதிக்கு ராஜாவோட மகளை பார்த்த உடனே ரொம்ப புடிச்சு போச்சு. எப்படியாச்சும் அவளை தன்னுடையவள் ஆக்கிக்கணும்னு அவன் நினைச்சான். இந்த விஷயத்த ராஜா கிட்ட சொல்லல. கொஞ்ச நாள் கழிச்சு தனக்கு எல்லா சக்தியும் வந்ததுக்கு அப்புறம் மொத்த ராஜ்யத்தையும் அபகரிச்சுக்கணும்னு நினைச்சான். திடீர்னு ஒரு நாள் ராஜகுமாரிக்கு ஒரு பூதம் அவங்க உடம்புக்குள்ள வந்தது. பூதம் வந்ததுனால எவ்வளவு சாப்பிட்டாலும் வயிறு பசி தீராத அவங்க மாமிசத்தையும் சாப்பிட ஆரம்பிச்சாங்க. இத பார்த்த ராஜாவுக்கு மன நிம்மதியே போச்சு. இது எல்லாமே அந்த மந்திரவாதியோட வேலைதான்னு நினைச்சாரு. அந்த நேரத்துல பக்கத்து ஊரு ராஜகுமாரன் தான் யாருன்னு யாருக்கும் தெரியாத வண்ணம் அந்த ராஜ்யத்துக்குள்ள வந்து ரகசியமா சுற்றுப்பயணம் மேற்கொண்டான். அவனுக்கு தேவியோட அருள் இருக்கு. அவன் ராஜ மந்திரிய சந்திச்சு நாட்டு நிலவரத்தை பத்தியும் ராஜகுமாரியோட நிலைமை மந்திரவாத பத்தியும் தெரிஞ்சுகிட்டு அதை எதிர்கொள்ளணும்னு உடனே தன்னோட தேசத்துக்கு போய் தன்னோட குருவை பார்த்தான். குரு கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொன்னான். குருவும் தன்னோட திவ்ய திருஷ்டி மூலமா நடந்ததை தெரிஞ்சுகிட்டாரு. அந்த மந்திரவாதி ரொம்ப சக்தி நிறைந்தவன், உனக்கு தேவியோட அருள் இருக்குதா, ஆனா அவனை கொல்றதுக்கு நீ பிரத்யேகமா தேவிய பூஜிக்கணும் அப்படின்னு சொன்னாரு. அப்ப ராஜகுமாரன் தேவிய பயபக்தியோட பூஜை பண்ணா. ராஜகுமாரனோட பூஜைய பார்த்து மெய் சிலிர்த்த தேவி நேரா வந்து, அந்த மந்திரவாதிய வீழ்த்துவது ரொம்ப கடினம், அவ ரொம்ப சக்தி நிறைந்தவன், ஆனாலும் உனக்கு நான் அபூர்வ திவ்ய சக்தி கொண்ட ஒரு வாளையும் ஒரு ரத்தின மாலையையும் கொடுக்கற அப்படின்னு சொல்லி அது ரெண்டையும் அவனுக்கு கொடுத்தாங்க. இந்த ரத்தின மாலையின் உதவியால நீ மற்றவர்கள் கண்ணுக்கு தெரியாம குகைக்குள்ள போய் இந்த வாளின் உதவியால அந்த மந்திரவாதியின் குகைக்குள்ள இருக்க சின்ன அறையில அந்த மந்திரவாதியின் சிலையின் தலையை கொய்வது மூலமாக அந்த மந்திரவாதியை உன்னால் கொல்ல முடியும். அது மட்டுமல்லாமல் ராஜகுமாரியின் உடலில் இருக்கும் பூதமும் விட்டு வெளியேறும். ஒருவேளை நீ மாட்டிக்கொண்டால் உன்னால் வெளியேறவே முடியாது, ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லி அங்கிருந்து தேவி மறைஞ்சிட்டாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு தடவை மந்திரவாதி அவனோட மந்திரம் மூலமா ராஜகுமாரிய கடத்தி அவன் குகைக்குள்ள அடைச்சு வச்சுக்கிட்டான். ராஜா தன்னோட படையோட அந்த குகைக்குள்ள போகும்போது அத பார்த்த மந்திரவாதி அவனோட சக்தியால அவங்கள சிறைக்குள்ள அடைச்சிட்டான். ராஜாவோட அரசவை கைவிடப்பட்ட நிலையில இருந்துச்சு. ராஜகுமாரன் அவனுக்கு கிடைச்ச வரத்தால அந்த குகைக்குள்ள மறைஞ்சு உள்ள போனான். நடந்து போய்கிட்டே இருக்கும்போது ஒரு கல் தடுத்து அவன் கீழே விழுந்ததுனால அவன் கழுத்துல இருந்த ரத்தின மாலை கீழே விழுந்துருச்சு. உடனே மந்திரவாதி கண்ணுக்கு அவன் தெரிஞ்சுட்டான். ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திச்சுக்கிட்டாங்க. ரெண்டு பேருக்கும் நடுவுல யுத்தமும் ஆரம்பிச்சது. எவ்வளவு போராடினாலும் மந்திரவாதிய வீழ்த்த முடியலன்னு நினைச்ச ராஜகுமாரனுக்கு திடீர்னு தேவி சொன்னது ஞாபகம் வந்தது. உடனே குகைக்குள்ள இருந்த அந்த மந்திரவாதியோட சிலையோட தலைய ஒரே வெட்டுல வீழ்த்தினான். அதனால அந்த மந்திரவாதியும் மரணம் அடைஞ்சான். அந்த மந்திரவாதி மரணம் அடைஞ்ச உடனேயே ராஜாவும் அவரோட இருந்த படைகளும் சிறையில இருந்து வெளியில வந்தாங்க. ராஜகுமாரி உடல்ல இருந்த பூதமும் வெளியேறிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த மகாராஜா அந்த ராஜா வேலியே
ராஜகுமாரனுக்கும் அவரோட மகளுக்கும் விமர்சியா திருமணம் செஞ்சு வச்சாரு. ஹாய் கிட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களை Facebook-லயும் Twitter-லயும் ஃபாலோ.